கடந்த 2 மாதங்களாக ரோஹிங்கியா பர்மாவிலே உள்ள மியான்மர் பகுதியிலே உள்ள அந்த ரோஹிங்கிய முஸ்லீம்கள் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டு சிறுவர்கள் பெண்கள் என்றும் பாராமல் அவர்கள் அங்கிருந்து துரத்தப்படுகிறார்கள். ஏற்கனவே அங்கே குடியுரிமை இல்லாமல், படிப்பு வசதி இல்லாமல், மருத்துவ வசதி இல்லாமல், அதேபோல் அவர்களுக்கு எந்த வேலை வாய்ப்பினுடைய நிலையும் இல்லாமல், பர்மாவினுடைய மற்ற பகுதிகளுக்கும் கூட அவர்கள் செல்ல இயலாத அளவிற்குண்டான தனி கார் கொடுக்கப்பட்டு தான் அங்கே இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் கடுமையாக தாக்கப்படுகின்ற காரணத்தினால் கிட்டத்தட்ட 450,000 மேற்பட்ட மக்கள் அங்கிருந்து பங்களாதேசத்திற்கு அவர்கள் அகதிகளாக வந்திருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்திலே நாம் ஆண்டவனிடத்திலே பிரார்த்திப்பதற்காக இன்று ஒரு நாள் மேலப்பாளையத்திலே உள்ள எல்லா ஆண்களும் பெண்களும் முஸ்லிம்கள் அனைவரும் நோன்பு நோற்று அவர்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக துவா செய்வதற்காக நோன்பு வைத்து இன்று ஒரு கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்கிறோம். அதேபோல் உலக நாட்டினுடைய தலைவர்களுக்கும் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். மனிதாபிமானமுள்ள எல்லோரும் அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். ஐநாவும் குரல் கொடுத்திருக்கிறது, உலக நாடுகளினுடைய பல தலைவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே நிர்கதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நம்முடைய இந்திய திருநாடும் அவர்களுக்காக வேண்டி இறக்கப்பட்டு அந்த மக்களை அந்த வாழ்வாதாரங்களை சீராக்கி கொடுக்க வேண்டும் என்றும், அந்த அராக்கான் மாகாணம் என்பது தனி நாடாக ஆக்கப்பட்டு அவர்களுக்குண்டான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கிறோம்.